Hi friends, welcome back to my channel. Nanda unga Ashwini. Neenga innum Asvi World channel subscribe pannalana subscribe panikonga. Kudave notification bell ayum click panikonga. Innikku enna paaka porona pineapple pastry danga paaka porom. Adha na eppadi pannirken solittu ungalku kaamikka poren. Romba easy ana method la na ungalku pannirken. Namba veetla irukadha vechi pannidalam. இந்த பைனாப்பிள் பேஸ்ட்ரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து பேக் பண்ண போறது இல்லங்க நோ பேக்கிங் ரெசிபி தான் இது அதே மாதிரி எக்லெஸ் ரெசிபிங்க ரொம்ப டெலிஷியஸா இருக்குங்க அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம் ஒரு குயிக்கான ரெசிபி தான் இது பைனாப்பிள் யாருக்குலாம் பிடிக்குமோ கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணனும்னா நீங்க இது ட்ரை பண்ணுங்க வீட்ல நம்ம ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இந்த பைனாப்பிள் பேஸ்ட்ரி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுமாரி பைனாப்பிள் வந்துட்டு நான் பொடியா chop பண்ணி வச்சிருக்கேன்ங்க அது வந்து நல்லா grind பண்ணி எடுத்துக்க போறேன் இந்த பேஸ்ட்ரி வந்து ரொம்ப டேஸ்டா இருந்ததுங்க அதனால நீங்க வந்து வீடியோ skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் இப்போ நல்லா grind பண்ணி எடுத்துட்ட இது மாதிரி ஒரு தவா வெச்சுக்கோங்க தவா ஹீட் ஆனோனியும் கொஞ்சம் அதுல வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஹாட் வாட்டர் தான் நான் விட்டுர்க்கேன் நெக்ஸ்ட் வந்து நான் இந்த பைனாப்பிள் பியூரியை இது கூட ஆட் பண்ணிக்கறேங்க நீங்க நார்மல் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஹாட் வாட்டர் இருந்ததனால அது வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இத வந்து நல்லா நம்ம வந்து குக்க பண்ண போறோம் இது கூட வந்து உங்களுக்கு தேவையான அளவு sugar போட்டுக்கோங்க நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தாங்க sugar ஆட் பண்ணிருக்கேன் இப்போ வந்து இத நான் நல்லா mix பண்ணிக்கிட்டே இருப்பேன் இது வந்து 5 to 7 minutes தான் ஆகும் உங்களுக்கு குக்க ஆகிறதுக்கு நல்லா mix பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ நல்லா dry ஆயிடுச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நம்ம ஆஃப் பண்ணிட்டு room temperature வர வரைக்கும் நீங்க கூல் பண்ணிக்கோங்க அவ்ளோதாங்க பைனாப்பிள் பியூரே வந்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பேஸ்ட்ரிக்கின்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போறேனா sugar syrup தாங்க ரெடி பண்ண போறேன் அதுக்கு இது மாதிரி ஒரு bowlல கொஞ்சம் hot water விட்டுக்கிறேன் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் வந்து hot water போதும் அது கூட வந்து உங்களுக்கு தேவையான அளவு sugar சேர்த்துக்கோங்க நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து sugar சேர்த்துக்கறேங்க சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிடுறேன் நல்லா mix பண்ணி அது கரஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேனா இது மாதிரி அமுல் ஃப்ரெஷ் கிரீம் தாங்க எடுத்துர்க்கேன் 250 ml எடுத்துர்க்கேன் இத வந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து நல்லா விஸ்க் பண்ணிக்க போறோம் அதுக்கு நான் என்ன பண்ண போறேனா இன்னைக்கு ஹேண்ட் மிக்சர் தான் யூஸ் பண்ண போறேன் நீங்க வந்து சாதா விஸ்க் கூட யூஸ் பண்ணலாம் கூடவே வந்து உங்களுக்கு தேவையான அளவு sugar சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு 3 to 4 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேன் பவுடர் sugar-ஆ சேர்த்துக்கோங்க இந்த கிரீம்ல இத வந்து இப்போ நல்லா விஸ்க் பண்ண போறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேனா இப்போ இத வந்து நான் நல்லா வந்து blend பண்ணி எடுத்துக்க போறேன் இத வந்து ஒரு 5 minutes-க்கு வந்து blend பண்ணா போதுங்க நம்ம கையிலே வந்து விஸ்க் லேம் பண்ணலாம் நான் வந்து ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்றேன் ஒரு 5 minutes வெச்சு நல்லா blend பண்ணிக்க போறேன் அமுல் கிரீம் வந்து கொஞ்சம் கூலிங்கா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் இது கூட நான் இப்போ வந்து இந்த பியூரியை வந்து mix பண்ண போறேன் அவ்ளோதான் இத வந்து நல்லா mix பண்ணிட்டு நம்ம வந்து பேஸ்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க ரொம்ப டெலிஷியஸா இருந்தது இது 100% வந்து என்னோட own ரெசிபிங்க நானே வந்து இது ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சேன் அதனால தான் நான் வந்து இத உங்க கூட ஷேர் பண்றேன் இது வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க பைனாப்பிள் வீட்ல எக்ஸஸா இருந்தது சரி என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் சும்மா இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே நான் ட்ரை பண்ணேன் ரொம்ப டேஸ்டா இருந்தது இப்போ நல்லா mix பண்ணிட்டு இத வந்து நான் எப்படி லேயர் பண்றேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பைனாப்பிள் பேஸ்ட்ரி வந்து ரொம்ப டெலிஷியஸா இருந்ததுங்க அதனால மிஸ் பண்ணாதீங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு இந்த பைனாப்பிள் பேஸ்ட்ரி செய்யறதுக்கு நான் வந்து இந்த சாண்ட்விச் பிரெட் தாங்க எடுத்துர்க்கேன் உங்களுக்கு நீங்க நார்மல் பிரெட் கூட எடுத்துக்கலாம் சாண்ட்விச் பிரெட் இருந்ததனால அத வந்து நான் யூஸ் பண்றேன் பிரெட் வந்து நல்லா ஃப்ரெஷா பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதுல வந்து நம்ம சைட்ஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுக்க போறோம் நீங்க இது மாதிரி ஒரு கிச்சன் சிசர் எடுத்துக்கோங்கங்க அது நல்லா க்ளீன் பண்ணிட்டு நீங்க வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சைட்ஸ்லாம் அப்பதான் உங்களுக்கு ஈவனா வரும் நீங்க வந்து நைஃப் வச்சு கட் பண்ணீங்கனா உங்களுக்கு ஈவனா வராது அதுக்காக தான் சொல்றேன் இப்போ நான் சைட்ஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ நான் எப்படி பேஸ்ட்ரி செய்றேன்ன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இன்னைக்கு இது மாதிரி கொஞ்சம் பெரிய கண்டெய்னரா எடுத்துக்கங்க நீங்களும் அது மாதிரியே எடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம லேயர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் sugar water எல்லாமே ரெடி ஆயிருக்கு எல்லாமே கூல் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு நான் வந்து எப்படி லேயர் பண்றேன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது மாதிரி பிரெட் ஸ்லைஸை வந்து நீங்க எடுத்து லேயர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட வந்து நான் என்ன ஆட் பண்ண போறேனா அந்த sugar water தாங்க அத வந்து நான் நல்லா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்பதான் வந்து நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் கேக் மாதிரியே இருக்கும் நம்ம சாப்பிடும்போது பேஸ்ட்ரி எப்படி இருக்குமோ அது மாதிரியே இருக்கும் நீங்க சொன்னாதான் இது வந்து பிரெட் பேஸ்ட்ரினே கண்டுபிடிக்க முடியும் அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது
இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த க்ரீமை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. பைனாப்பிள் க்ரீமை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான அளவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் டாப்பிங்ஸ் ஆட் பண்ணணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் நடுவில் இந்த டாப்பிங்ஸும் ஆட் பண்ணல, லாஸ்ட்டாக முடிச்சுட்டு மேலே தாங்க டாப்பிங்ஸ் ஆட் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் லேயர் வந்து நான் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் லேயர் வச்சுட்டு நான் திருப்பியும் அதே மாதிரி க்ரீமை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சுகர் வாட்டர் வந்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்ல பேஸ்ட்ரியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரும். அதனால நான் வந்து அது மாதிரி சேர்த்துக்கிறேன். செகண்ட் லேயர் வந்து நான் ஃபுல்லாக சுகர் வாட்டர் ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து நான் அந்த க்ரீமை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். பைனாப்பிள் பேஸ்ட்ரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற பைனாப்பிள் பேஸ்ட்ரி மாதிரியே இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி குயிக்கான ரெசிபீஸ் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுக்கணும்னு தேவையில்லை. இதுக்கு நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு 10 to 15 minutes வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். சூப்பரான ரொம்ப டெலிஷியஸான பைனாப்பிள் பேஸ்ட்ரி ரெடி ஆகிடும். இப்போ தேர்ட் லேயர் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு அதே ப்ராசஸ் வந்து நான் பண்ணிக்கிறேங்க. நான் இன்றைக்கி 3 layers தாங்க பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ லேயர்ஸ் வேணுமோ பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். அதே மாதிரி சுகர் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து க்ரீம் ஆட் பண்ண போகிறேங்க. க்ரீம் வந்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டெப்பு. நான் வந்து லாஸ்ட் லேயர்னால நல்லா வந்து ஃபுல்லாக கோட் பண்ணிவிடுவேன். எட்ஜஸ்லாம் வந்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் க்ரீமை வந்து நல்லா கோட் பண்ணிக்கோங்கங்க. இப்போ நான் வந்து ஒரு லேயரே ஃபார்ம் பண்ணிட்டேன், 2 layer ஆக்கிட்டேன் இப்போ நான் மேலே. அது மாதிரி நீங்களும் வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து நான் டாப்பிங்ஸ் தாங்க ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இது மாதிரி பைனாப்பிளை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதை இது கூட வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இது கூட வந்து ஆல்மண்ட் வந்து சேர்த்துக்க போகிறேங்க. எனக்கு பாதாம் வந்து ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஃபேவரட் வந்து பாதாம். அதனால நான் வந்து பாதாம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நான் அதை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போது ரொம்ப குயிக்காக நம்ம வந்து பைனாப்பிள் பேஸ்ட்ரி ரெடி பண்ணிட்டோங்க. இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour நீங்கள் வந்து வச்சு எடுத்தீங்கன்னா போதுங்க. இது செய்கிறதுக்கு உங்களுக்கு 15 to 20 minutes தாங்க ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப டெலிஷியஸான பேஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதை நான் இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு 1 hour கழித்து இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது பைனாப்பிள் பேஸ்ட்ரி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. 1 hour நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அது வந்து லேயர்லாம் நல்லா ஃபார்ம் ஆகி சூப்பராக இருக்குதுங்க. உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் இதை கட் பண்ணி உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். இந்த பைனாப்பிள் பேஸ்ட்ரியை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்கங்க. டாப்பிங்ஸ் வந்து உங்களோட இஷ்டம்தான், நீங்கள் எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதை கட் பண்ணிட்டேங்க. அந்த ஸ்லைஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போது நான் பிளேட்டிங் பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த எல்லோ கலர், நேச்சுரல் எல்லோ கலர் இருக்குது அதில். இந்த பேஸ்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க.